ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அ கிளாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு தந்தூரி ஸ்டைல் சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இது எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஹாஃப் கேஜி சிக்கன் கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் வந்து கொரியண்டர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து கரம் மசாலா வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே ஒரு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூன், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த சிக்கனுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10-15 நிமிஷம் வந்து நம்ம ஊற விட்டுக்கலாம். இப்போது ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நீட்ட வாக்கில் 2 வெங்காயம் நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை நல்லா வதக்கலாம். அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 10-12 வந்து முந்திரி பருப்பு வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு லைட் கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதங்கினாவே போதும். இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டொமேட்டோ பேஸ்ட் ரெடி பண்ணும். ஒரு 3 தக்காளி வந்து எடுத்திருக்கேன். அதுக்கு 3 தக்காளியோட 1/2 எலுமிச்சம்பழம் இதிலே நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம். அதை இது கூட வந்து ஒரு 1/4 சக்கரை வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து எடுத்திருக்கேன். இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு பதிலாக நமக்கு டொமேட்டோ சாஸ் இருந்தாலும் வந்து இந்த டிஷ்ஷுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு இப்போ நல்லா வதங்கிடுச்சு நம்மளுடைய ஆனியனும் கேஷுவும். இதை வந்து நம்ம வந்து ஒரு பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு ஹைதராபாடி டிஷ், இது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதில் ரொம்ப ஃபேமஸான டிஷ் இது ஹைதராபாடில். முந்திரியும் வெங்காயமும் அரைச்சி எடுத்த விழுது வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது ஒரு தனி கடாயை எடுத்து அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம ஏற்கனவே ஊற வச்ச சிக்கன் இருக்குல்ல, அதை வந்து இதில் வந்து ஒரு ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு டீப் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த சிக்கன் வந்து ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ளேயே வேகிற மாதிரி இருந்தாலே போதும். இந்த ஃப்ரையில் ஒரு பக்கம் நல்லா வெந்த பிறகு அதை நல்லா திருப்பி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு இது வறுபடுறதே வந்து போதுமானது தாங்க இந்த ரெசிபிக்கு. இப்போ நம்ம வறுத்து எடுத்த சிக்கனில் வந்து நிறைய எண்ணெய் இருக்கும். அந்த எண்ணெயை வந்து ரொம்ப ஒரு ஃப்ளேவரான ஒரு எண்ணெய் தான் அது. அதனால் அந்த எண்ணெயை நம்ம வேஸ்ட் பண்ண போகிறது கிடையாது. இந்த கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு அந்த எண்ணெயுமே நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். வேறு ஒரு கடாயில் அந்த சிக்கன் நம்ம ஃப்ரை பண்ணோம்ல, அதில் இருக்கிற எண்ணெயை வந்து ஆட் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்துட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் ஒரு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து நான் போட்டுக்கிறேன். அதோடு இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுது இருக்குல்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த அரைச்ச விழுதுக்கு பதிலாக நம்ம கெச்சப்பும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வெங்காயமும் முந்திரியும் அரைச்ச பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா சுருளை வர அளவுக்கு வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கொரியண்டர் பவுடர் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து கரம் மசாலா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா இது வந்து பச்சை ஸ்மெல் எல்லாமே போகிற அளவுக்கு வதங்க விடலாம். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம சிக்கனுக்கு மட்டும்தான் அப்போ ஆட் பண்ணோம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல சிக்கனை, அந்த சிக்கனை வந்துட்டு இந்த கிரேவியில் போடலாம். இந்த சிக்கனை நம்ம வறுத்தெடுத்தோம் பாருங்கள், அதுதான் வந்து தந்தூரி ஸ்டைலில் வறுத்தெடுத்தது. இப்போ நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை இப்போ இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம டிஷ்ஷுக்கு வந்து இன்னும் ரிச் வர்றதுக்காக ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொதிக்க விடலாம். இப்போ ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு.
இப்போ பார்த்தீங்கன்னா இதோடையே நம்ம நிறுத்திடலாம். இந்த கன்சிஸ்டன்சி போதும் அப்படின்னா, இல்லை இன்னும் கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் லிக்விடாக வேணும் அப்படின்னும்போது, நம்ம வந்து தண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நான் மிக்சியில் அரைச்சல அந்த தண்ணியை தான் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக. அதை நல்லா ஆட் பண்ண உடனே, நல்லா கொதி வந்த உடனே கருவேப்பில்லை கொத்தமல்லி போட்டுடலாம் ஃப்ளேவருக்காக. இப்போ இந்த டிஷ் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக நமக்கு ட்ரை மேத்தி லீவ்ஸ் இருக்குல்ல, அதை வந்து கொஞ்சம் கசக்கி போட்டால் நம்மளோட டிஷ் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இதுதான் தந்தூரி ஸ்டைல் கிரேவி. இது எல்லா டிஃபன் ஐட்டம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து இது சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இந்த ரெசிபியை வந்து செஞ்சு பார்க்கணும். இது வந்து ஹைதராபாத்தில் ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு டிஷ் இது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்து இது எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்ஸில் அப்டேட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.